ஒரு வோல்ஸ்வேகன் கார் பாத்தீங்க ரெடியா பக்காவா இருக்கு. சோ இது ஓகே ஓகே எல்லாமே ஒரிஜினல் இருந்து ஆடிக்கார் வரைக்கும் சர்வீஸ் சென்டர் நீங்க பாத்துருக்கீங்களா? சோ நம்ம நாமக்கல்ல இருக்குங்க, நம்ம நாமக்கல்ல மகேந்திரா ஃபஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஷாப்போட பேர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான கார்ஸும் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பென்ஸ் காராக இருக்கட்டும், ஆடியாக இருக்கட்டும், ஸோ லோக்கலான காரு லோக்கலான கார்ஸாக இருக்கட்டும், ஸோ பழைய மாடல் கார்ஸாக இருக்கட்டும், எல்லா கார்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ்லேருந்து எனி திங் எவ்ரி திங் எல்லாமே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் அதோட ஷாப்போட ரிவ்யூ தானே நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஷாப்புக்குள்ளார ஒரு என்ட்ரி ஆகலாம். ஸோ ஒரு வோல்ஸ் வேகன் கார் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே உள்ளார ஷாப்புக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஒரு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கார் ஆல்ரெடி சர்வீஸ் கிட்ட ஒரு கார் வந்திருக்கு. ஒரு கார் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கார் ஒரு கார் இப்போ சர்வீஸிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெக்கானிக் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நம்ம எதனா என்ன கார் பண்ணுறாங்க அது டவுட்ஸ் எல்லாம் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு விசிட் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கார் நாமக்கல் எதனா சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை சூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே பெஸ்ட்டாக தந்துட்டுருக்காங்க. அப்படியே கழட்டி எதை பண்ணிகிட்ருக்காங்க. நான் அந்த அண்ணன்ட்ட கேட்கல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அண்ணா சொல்லுங்கள், இந்த காருக்கு என்னென்ன மாற்றிட்டுருங்க, என்ன ப்ராப்ளம் இது? கூலிங் காயில் போயிடுச்சுனா. கூலிங் காயிலுங்களா? ஓகே ஓகே. இந்த காரில் ஏசி ஃபிட் இருக்குங்களா? ஆ இருக்கு, ஏசி இருக்குது. ஓகே ஓகே. ஒரு கார் வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நாளில் சர்வீஸ் பண்ணிடுவீங்க? இது ஃபோர்டு வண்டிங்கிறதுனால பார்ட்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, அதனால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்ன பின்ன முன்ன பின்ன. மீதி ஆயில் சர்வீஸ் பிஎம்எஸ் இருந்தாலும் அன்றைக்கி கொடுத்துருவோம். அன்றைக்கே கொடுத்துருவீங்க? ஓகே ஓகே. ஏ டு ஜெட் பண்ணுறீங்க எல்லாமே? மல்டி பிராண்ட். காரோட ஸ்பார்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் எங்கே இங்கே லோக்கல்லே கிடைக்குதுங்களா இல்லை சென்னை? இல்லை வெளியிருந்து அரேஞ்ச் பண்ணி. வெளியிருந்து அரேஞ்ச் பண்ணிடுறீங்க? ஓகே ஓகே. ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா எல்லா கார்ஸுமே பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நீங்கள் என்னென்ன கார் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். நான் ஃபோர்டு, ஃபியட்டு, அப்புறம் ஹூண்டாய். கொஞ்சம் எக்ஸ்பென்ஸான கார், கொஞ்சம் ஆடி பென்ஸு பிஎம்டபிள்யூ அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. ஆடி கார்லாம் வருதுங்க வெளியே? ஒன்று வேறு வேறு ஹை ஹை ரேஞ்சு மாடல் வேறு? ஹை ரேஞ்சு மேக்ஸிமம் ஸ்கோடா தான் அதிகம். ஸ்கோடா வருது. ஓகே ஓகேங்கண்ணா. பண்ணுங்க பண்ணுங்க, நீங்கள் பிஸியாக இருக்கீங்க பண்ணுங்க. ஸோ அவர் பிஸியாக இருக்காரு, நம்ம அப்படியே வேறு எங்கே பார்க்கலாம் அப்படியே. ஸோ எல்லா கார்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் நாமக்கல் இருந்தீங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணி பாருங்கள், இந்த பெஸ்ட் ஷாப்பு. அண்ணா ஒரு வீலை மாற்றிட்டுருக்காரு, என்ன வீலை என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கண்ணா? டயர் இது மாற்றிட்டு. டயர் மாற்ற? ஓகே ஓகே. இது டிஸ்க் பிரேக் இருக்குதுல்ல? ஆமாம். புதுசுங்களா எல்லாம்? இதெல்லாம் வயராம புதுசு தான். வயராம வயராம புதுசு. ஓகே ஓகே ஓகே. வயராம ஸ்டெட்டு இதெல்லாம் ரெகுலர்லாம் போட்டு இதெல்லாம் புதுசு. ஓகே ஓகே. இது சர்வீஸ்க்கு அந்த கார் இது? ஓகே. கஸ்டமர் வந்து அப்ரூவல் ஆகினா இது பண்ணியிருக்கோம். ஓகே, மாற்றிருக்கேன். இப்போ ஏ டு செட் பண்ணுறீங்க எல்லாமே இது? ஓகேங்கண்ணா பண்ணுங்கள். வேறு ஓகே. கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி இதெல்லாம் ரெடி, எல்லாமே சர்வீஸிங்லாம் ஆன் ப்ராசஸில் இருக்குது. எதுவுமே வந்து ஸ்டாப்பில் கிடையாது. ஒரு மெக்கானிக் இன்னொரு மெக்கானிக் இருக்காரு. இன்ஜினே பார்த்தீங்க அப்படின்னா கழட்டி வச்சிருக்காரு. இன்ஜின் ரெடி ஆயிடுச்சிங்களா? இந்த இன்ஜினு ரீபோரிங் பண்ணியிருக்குண்ணா. ஓகே ஓகே. வந்து இன்ஜின் வந்து ஏற்கனவே ரீபோரிங் பண்ணது, ப்ராப்ளம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராடு பேரிங்லாம் போயிடுச்சு. சரி சரி. மறுபடியும் பிளாக் குவாலிட்டி வந்து இன்ஜின் ரீபோரிங் பண்ணி இப்போ இன்ஜின் ஏற்று போகிறோம், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ஓகேங்க. எவ்வளோ நேரம் இன்ஜின் ஃபிட் பண்ணுறதுக்கு? ரொம்ப நேரம் பிடிக்குங்களா? இன்ஜின் ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சேஸ் போல்ட்டு பெட்டு போல்ட்டுலாம் வருது, எல்லாமே ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படியும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிரும். ஒன்றரை மணி நேரம். இது வந்து ஃபுல் சர்வீஸு? ஆமாண்ணா, ஃபுல் சர்வீஸ். கம்ப்ளீட் சர்வீஸ். கம்ப்ளீட் சர்வீஸ். இன்ஜின் சீசிங்கு, இன்ஜின் வந்து புதுசாக வந்து எல்லாமே மாற்றி இப்போ ஃபுல் சர்வீஸ் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி, புது இன்ஜின் மாதிரி. புது இன்ஜின் மாதிரி. நல்லா லைஃப் வரும். போட்டாங்க அப்படின்னா ஒரு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. பிக்கப் அப்படியே போயிட்டே இருக்கும். பிக்கப் நல்லா இருக்கணும். என்ன ஒரு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓட்டலாம். ஓட்டலாம். ஓகேங்க, நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். சரியாக இருக்கீங்க. கொஞ்சம் இப்போ இன்ஜின் ஃபிட் பண்ணுறாங்க, அதை நம்ம அப்படியே பார்க்கலாம். ஒரு கவரேஜ் எடுத்து பார்க்கலாம் இன்ஜின்லாம். இது நம்ம வண்டியில் தான் பார்த்துருங்க, இது எப்படி ஃபிட் பண்ணுறாங்க.
வால்ஸ்வேகன் கார் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியாக பக்காவாக இருக்குது. ஸோ இது சர்வீஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு அண்ணன் இருக்காரு, வாங்கண்ணா. இந்த கார் சர்வீஸ் முடிஞ்சதுங்களாண்ணா? கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கு எல்லாம் ஒரிஜினல் மாற்றிருக்கீங்களா இல்லை நார்மலாக நம்ம டூப்ளி செகண்ட் குவாலிட்டி போட்டிருக்கீங்களா? எல்லாம் ஒரிஜினல். எங்கேருந்து வாங்குறீங்கன்னாலாம் எல்லாமே அந்தந்த கம்பெனிலேருந்து வாங்குறோம். ஒரிஜினல் மாற்றிட்டு நீங்கள் மீதி இருக்கிற பார்ட்ஸ் அப்படியே கொடுத்துருவீங்க, அதை கொஞ்சம் காமிக்கிறீங்களா அப்படியே? ஓகே ஓகே. நீங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாம் மாற்றிட்டு மீதி அதோட ஏற்கனவே இது பழசு யூஸ் பண்ணதை இங்கே வச்சுருக்கீங்க. இது டிஸ்க்கு பார் இருக்கு. டிஸ்க் வீலுங்களா? பிரேக் டிஸ்க். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் பழசு புதுசு மாற்றிருக்கீங்க. ஓகே ஓகே. எல்லாமே ஒரிஜினல் தான் பாரு. அதே பேக்கிங்கில் நாங்கள் அப்படியே கஸ்டமர் சைடில் எல்லாமே வச்சுருவோம். ஓகே ஓகே. ரொம்ப சேக்கப் சார் பாருங்க. வாங்கண்ணா, அதே பாக்ஸில் அப்படியே போட்டு கொடுத்து பழைய பொருள் உள்ளே வச்சு கொடுத்து. ஓகே ஓகே. அதை நீங்கள்லாம் இங்கே வச்சுக்க மாட்டீங்க? எல்லாமே எல்லாம் இருந்தால் கூட அப்படியே தூக்கி போட்டு. ஓகே ஓகே. இப்போ வண்டி ரெடியாக இருக்குது. நான் பார்க்க மாதிரி நினச்சேன், புதுசாக இருந்துச்சு. ஸோ வாட்டர் சர்வீஸ் எல்லாம் எவ்ரி திங் எல்லாமே பண்ணிருக்கீங்க, கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இது 2-3 டேஸில் பண்ணிடுறீங்களா இல்லை 1 வீக்கு பொருள் வந்து? 2 டேஸில் பண்ணிடுறோம். 2 டேஸில் பொருள் வரதை பொறுத்து நம்ம பண்ணிடுறோம் சார். ஓகே ஓகே. எல்லாமே ஓய் போட்டு தான் சார் பண்ணுவோம். வண்டியை ஒரு ரவுண்டு பார்த்துக்கிறேன் அப்படியே. வண்டி பார்த்தீங்களா அப்படியே பக்காவாக இருக்குது, புதுசு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ உள்ளார நம்ம பார்க்கலாம். உள்ளார அப்படியே ஒரு உட்காந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டச் டிஸ்பிளே. வோல்ஸ்வேகன்லாம் ரொம்ப காஸ்ட்லியான கார் தான். ஏர்பேக்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ கியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான், ஆட்டோ கியர் கிடையாது. நம்ம 1, 2, 3 இந்த மாதிரி போடுறது தான். சூப்பராக இருக்குது வண்டி கார் பார்க்கறதுக்கு. ஃபுல் சர்வீஸ், கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த பக்கம் காமிச்சிருவோம் காரை. இங்கேயே வந்துக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்க கார். ஒயிட் கலர் சார், சில்வர் மெட்டல் மெட்டாலிக் கலர்ஸ் தான். வேறு லெவலில் இருக்குது காரு. நம்மளாம் என்னங்க கார் வாங்குறது? இதாக இருக்குது ஏசி சிஸ்டம். ஸோ இந்த டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, டச் ஸ்க்ரீன் போல். ஓகே. இப்போ கார் சர்வீஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் இந்த மகேந்திரா ஃபஸ்ட் சைஸ் கா சர்வீஸ் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட நம்ம ஃபஸ்ட் கார் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரெடியாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசு இதெல்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்க்கலாம். இதான் பார்த்திங்க அப்படின்னா புதுசு. ஸோ இதை ஆல்ரெடி மாற்றிட்டாங்க. இந்த டிஸ்க்கு, இந்த பிரேக் பேடு, இந்த பேடெலாம் தேஞ்சிருச்சு போல், அதை மாற்றிருக்காங்க. கம்ப்ளீட் சர்வீஸ் எல்லாமே அந்த இதெல்லாம் மாற்றிருக்காங்க பாருங்கள். உள்ளார இதை காமிங்கன்னா புதுசு இங்கே இருக்கு பாருங்க, மாற்றிருக்காங்க. இந்த ஓஇஎஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. ஓகே ஓகே. சூப்பராக இருக்குது, எவ்ரி திங் கம்ப்ளீட் சர்வீஸ். வண்டி பார்த்திங்க அப்படின்னா புதுசாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் பழைய மாடல் தான் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே புதுசாக இருக்குது, ரொம்ப வேற லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நாமக்கல் இருந்தீங்க அப்படின்னா இந்த காரை சாப்பாக கண்டிப்பாக சூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெஸ்ட்டாக தந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மறக்காமல் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வீடியோ யூடியூப்பில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற இமெயில் ஐடி கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.